தமிழக பட்ஜெட் தொலைநோக்கு இல்லாதது என பாஜக எம்எல்ஏ வானதி குற்றம் சாட்டினார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு அரசு ஒதுக்கிய ஏழாயிரம் கோடி ரூபாயில் ஐம்பது சதவீத பெண்களுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத நிறுவனங்கள் நடத்தும் பள்ளிகளில் அந்தந்த மதங்களின் பிரார்த்தனை பாடல்களுடன் பள்ளிகள் துவங்குகின்றன அதுபோல கோவில் நிதியில் தொடங்கப்பட்ட பள்ளிகளில் இந்து சமய கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழக அரசுக்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளது கடன்களை குறைப்பதுதான் சிறந்த நிர்வாகத்தின் அடையாளம் அதனை திமுக அரசு செய்யவில்லை என அறிக்கையில் வானதி கூறியுள்ளார்